வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த என்ன பார்க்க போகிறோம்னா, இனி வரப்போகும் ஆர்ஆர்பி குரூப் டி, ஆர்பிஎஃப் மற்றும் டிஎன்பிசி எதிர்பார்க்கப்படும் சிறந்த 10 கேள் வந்து வார வாரம் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 13 வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பார்ட் 1லேருந்து பார்ட் 12 வீடியோ பண்ணியிருக்கோம். அது யாரும் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் மேலே கை பட்டனில் இருக்குது, தவறாமல் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீடியோ கீழே அதுக்கான பிடிஎஃப் வந்து இலவசமாக எனக்கு கொடுத்துருக்கேன். தாராளம் வந்து கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு எந்த மன பாஸ்வேர்டு மற்றும் எதுவுமே கிடையாது, டேரக்ட் லிங்க் தான் கொடுத்துருக்கேன். ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து பயனுள்ளதாக இருக்கும். முடிந்த வீடியோ இறுதி வரைக்கும் பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணும்போது யாராவது ஒருத்தருக்கு வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்தீங்கன்னா, கேரள மாநில வெள்ள பாதிப்பு பகுதிகளை மீட்க இராணுவம் மேற்கொண்டு வரும் நடவடிக்கையின் பெயர் என்ன? இதற்கான சரியான பதில்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சாயோக் தான். அடுத்து இரண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, வனவிலங்குகள் பாதுகாப்பை முன்வைத்து இந்தியாவின் முதல் மரபணு வங்கி எங்கு நிறுவப்பட்டிருக்கிறது? இதற்கான சரியான பதில்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து மூன்றாவது பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேசத்தில் உள்ள புலிகள் காப்பகத்தின் பெயர் என்ன? அதுக்கான நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்ஹா. அடுத்து நாலாவது பார்த்தீங்கன்னா, ஈரானில் நடந்த ஆசிய பெண்கள் செஸ் போட்டியில் தங்கம் வென்று அசத்தியுள்ள நாடு எது? கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்தியா தான். அடுத்து ஐந்தாவது பார்த்தீங்கன்னா, ஆசிய விளையாட்டுப் போட்டி 2018 இந்திய தேசிய கொடியை ஏந்தி வழிநடத்தும் வீரர் நிராஜ் சோப்ரா எந்த விளையாட்டை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா ஈட்டி எறிதல். அடுத்து ஆறாவது பார்த்தீங்கன்னா, கணிதத்துறையில் உயரிய விருதான ஃபீல்ட்ஸ் மெடலை பெற்றுள்ள இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் யார்? இதற்கான சரியான பதில்னு பார்த்தீங்கன்னா அக்ஷய் வெங்கடேஷ் அவர்கள் தான். அடுத்து ஏழாவது பார்த்தீங்கன்னா, ஒலிம்பிக்கில் பதக்கம் என்ற முதல் இந்திய பெண்மணி யார்? இதற்கான சரியான பதில் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும், கர்ண மல்லேஸ்வரி அவங்க தான் வந்து பிரான்ஸ் மெடல் வந்து ஒலிம்பிக் வந்து வாங்கியிருக்காங்க. எந்த இதில் பார்த்தீங்கன்னா வெயிட் லிஃப்டிங்கில். அடுத்து எட்டாவது பார்த்தீங்கன்னா, சங்க இலக்கியங்கள் எழுதப்பட்ட மொழி எது? கண்டிப்பாக எல்லாங்கும் தெரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க நம்ம தமிழ் மொழி தான். அடுத்து ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா, தண்டி யாத்திரை தொடங்கப்பட்ட இடம் எது? ஒரு சில பேர் டவுட்டாக இருக்கலாம், தண்டி யாத்திரை தொடங்கப்பட்ட இடம்னா தண்டியாக தான் இருக்கும்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். தண்டி யாத்திரை தொடங்கப்பட்ட இடம்னு பார்த்தீங்கன்னா சபர்மதி ஆசிரமம் தான். அடுத்து பத்தாவது மற்றும் இறுதியான கேள்வி பார்த்தீங்கன்னா, சிந்து சமவெளி மக்களின் முக்கியமான உணவாக இருந்தது எது? இதற்கான சரியான பதில் பார்த்தீங்கன்னா கோதுமை தான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க, நம்ம சேனலில் போகிற ஒரு வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சது கருத்துல மட்டும் சந்தேகம் தான், மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணலாம், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.